சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை வழங்கலாம். தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த பங்குதாரர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தினம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனைத்ததாகவும், மணல் ஒப்பந்த குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தி பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இது குறித்த விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஆர் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் பங்குதாரர்களான சென்னையைச் சேர்ந்த ராஜ்குமார், புதுக்கோட்டையைச் சேர்ந்த சண்முகம் ராமச்சந்திரன் மற்றும் திண்டுக்கல் சேர்ந்த ரத்தினம் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை தரப்பில் சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சம்மனை ரத்து செய்ய கோரி மூவரும் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அணிய அமர்வில் விசாரணை கண்ட போது மனுதாரர்கள் சார்பில் அமலாக்கத்துறையின் வழக்கில் தங்களது பெயர் சேர்க்கப்படாத நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவசர கதியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அமலாக்குழு தரப்பில் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் மூவரும் விசாரணைக்கு ஒப்புக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழக ரத்து செய்யக்கூடாது என்றும் அவர் தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பாக தள்ளி வைத்த நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு அளித்த நீதிபதி சுந்தர்மோகன் மற்றும் நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்ந்து வழக்கில் உள்ள மறு உத்தரவு வரும் வரை இந்த சம்மனை செயல்படுத்த தடை விதித்து நீதிபதிகள் இன்று தினம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ரவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.